வெல்கம் மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளா எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது, அதாவது என் காலேஜ் நான் எங்க படிக்கிறேன், நான் படிக்கிற படிப்பு பத்தி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. அதைதான் இந்த வீடியோல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முதல்ல கடைசி வரை பாருங்க. கொஞ்சமாச்சும் நீங்க பாக்காம விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து புரியாம போயிரும், ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு கோர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா ஒரு 5 டைட்டிலா நான் எடுத்து வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். அதுபடியே தான் நான் வந்து வரிசையா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா பிஎஃப்ஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற நான் டிபார்ட்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்னன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அந்த அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னது நான் கோர்ஸ் நேம் சொன்னேன், பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். செகண்ட் நான் சொன்னது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது அது இருக்கிற காலேஜ், அதாவது ஃபைன் ஆர்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க, அது காலேஜ் பத்தி நான் சொல்றேன். அந்த காலேஜ்ல மட்டும் தான் இந்த கோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா பிஎஃப்ஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதுல உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் மொத்தம் ஒரு 6 டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நான் வரிசையா சொல்றேன். அடுத்தது என்ட்ரன்ஸ், அதாவது இதுல எப்படி என்ட்ரன்ஸ் வந்து வைப்பாங்க, அப்புறம் எப்படி கோச்சிங் வைப்பாங்க, என்ட்ரன்ஸ் அண்ட் கோச்சிங் அதை பத்தி நான் ஃபோர்த் சொல்றேன். ஃபிஃப்த் என்னன்னா காலேஜ்ல எஜுகேஷன் எப்படி இருக்கும், அப்புறம் கவர்மெண்ட் சலுகையெல்லாம் எப்படி, டூர் போறது, டூர் கூட்டு போறது, இது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா சொல்றேன். கடைசியா நம்ம வந்து வேலைக்கு போவோமா போக மாட்டோமா அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்லுவேன். கண்டிப்பா எல்லாரும் வேலைக்கு போவோம். ஜாப் சம்பந்தமா நான் வந்து ஜாப்ஸ் அண்ட் சேலரி அது ஃபுல்லும் நான் சொல்லுவேன். இப்ப வந்து இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது பிஎஃப்ஏ அப்படின்னு சொல்ற இதுதான் நான் படிக்கிற அந்த டிகிரி. இது வந்து மொத்தம் 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இன்ஜினியரிங்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இது. இது ஒரு இன்ஜினியரிங் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு பேர் இன்ஜினியரிங்ன்றது. அதுக்கப்புறம் இந்த இன்ஜினியரிங்ல வர இந்த பிஇ சிவில், பிஇ மெக்கானிக் அந்த மாதிரி இதுல வந்து தனியா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட்ஸ். அதை நான் நெக்ஸ்ட் நான் வர டைட்டில் சொல்றேன். இது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்றது, இது இன்ஜினியரிங் மாதிரி ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ், 4 வருஷம் படிக்கணும் இந்த கோர்ஸ் வந்து. இது வந்து ஃபுல் டைமா தான் படிக்கிற மாதிரி ஜாப். இது வந்து இதுலயும் மற்றபடி டிபார்ட்மெண்ட், அதாவது டிஎஃப்ஏ டிப்ளமோ ஃபைன் ஆர்ட்ஸ் கிடைக்க இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னு மற்ற கோர்ஸ்ல இருக்கிற மாதிரியே இதுலயும் அடுத்த டிகிரியே வந்து முடிச்சுட்டே போய் அடுத்தது ஜாப் கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து மத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாதிரி கிடையாது, இது வந்து ஆஃப் டே கிடையாது, ஃபுல் டே காலேஜ், பார்ட் டைம் கிடையாது இதுல. அதே மாதிரி மத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயும் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காது. இது ஃபைன் ஆர்ட்ன்றது தனி ஒரு கோர்ஸா இருக்கும். இது டிராயிங் பேசிக்கா வர கோர்ஸ் மட்டும்தான். இப்ப செகண்ட் டைட்டில் அதாவது என்னன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட் அப்படின்ற காலேஜ் பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அதாவது ரொம்ப வருஷமா இருக்கிற காலேஜ், ரொம்ப பழமையான காலேஜ் வந்து சென்னையில இருக்குது. இது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கும்பகோணம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னை அப்படின்ற ரெண்டு இடத்துல இருக்குது. நம்ம ஸ்டேட்ல, தமிழ்நாட்டு ஸ்டேட்ல மட்டும்தான் 2 காலேஜ் இருக்குது, மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே ஒரு காலேஜ் தான் உண்டு. அப்புறம் இது சம்பந்தமான ஒரு காலேஜ் வந்து மாமல்லபுரத்துல இருக்குது, அதுல வந்து 1 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். இங்க வந்து 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சென்னையில இருக்கிற காலேஜ் வந்து அட்ரஸ் வந்து கரெக்டா எக்மோர் சைடு, அதாவது சென்ட்ரல் கிட்ட எக்மோர் கிட்ட இருக்குது. அங்க போயிட்டு ஃபைன் ஆர்ட் காலேஜ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த காலேஜோட கான்டாக்ட் நம்பர் நான் அந்த டிஸ்பிளேலயே கீழே ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அப்புறம் கும்பகோணத்து காலேஜ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கும்பகோணம், இது வந்து நான் படிக்கிற காலேஜ். இது வந்து சுவாமிமலை மெயின் ரோடு கிட்ட இருக்குது. நீங்க கும்பகோணம் வந்துட்டு சுவாமிமலை மெயின் ரோடு கிட்ட இருக்கிற ஆர்ட் காலேஜ் எங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுக்குண்டான நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ரெண்டுத்துக்குமே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். முக்கியமா இதுல வந்து இன்ஜினியரிங்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டின்னு இருக்கிற மாதிரி இதுக்குன்னு தனி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா இருந்துச்சு, இப்ப யூனிவர்சிட்டி மாத்திட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் நான் சொல்றேன், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, மியூசிக் காலேஜ் ரோடு பக்கத்துல, ஸ்டேட் பேங்க் இந்தியன் காலனி, ராஜா அண்ணாமலை புரம், ராஜா அண்ணாமலை புரம் அங்க சென்னையில இருக்குது. அதுக்குண்டான கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்கறேன். இந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாம் எது கொடுக்கறேன்னா நீங்க டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் கொடுக்கறேன். இப்ப தேர்ட் டைட்டில், அதாவது பிஎஃப்ஏ ல உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ். இது இன்ஜினியரிங் மாதிரி ஒன்னு சொல்லிட்டேன். இன்ஜினியரிங்ல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பிஇ சிவில், பிஇ மெக்கானிக், அப்புறம் ஆர்கிடெக்ட், அப்புறம் ஆர்கிடெக்ட் கிடையாது, அதுக்கடுத்து வர ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே இதுல வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட் மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சென்னை காலேஜ்ல வந்து 6 டிபார்ட்மெண்ட்ஸும், கும்பகோணத்துல உள்ள காலேஜ்ல 3 டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெயிண்டிங், அதாவது வரிசையா நான் டிபார்ட்மெண்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். பெயிண்டிங், அப்புறம் ஸ்கல்ச்சர், அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன், பிரிண்ட் மேக்கிங், அப்புறம் டெக்ஸ்டைல் டிசைன், செராமிக் டிசைன், மொத்தம் 6 இருக்குது. இந்த 6 டிபார்ட்மெண்ட்மே சென்னையில இருக்குது தனித்தனி டிபார்ட்மெண்டா. கும்பகோணத்துல 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது, பெயிண்டிங், ஸ்கல்ச்சர், அப்புறம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன். பாக்கி உள்ள டிபார்ட்மெண்ட்லாம், அதாவது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டும் அப்புறம் பிரிண்ட் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம பெயிண்டிங் சப்ஜெக்ட், பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துருவாங்க கும்பகோணத்துல. அதே மாதிரி ஸ்கல்ச்சர்ல டிபார்ட்மெண்ட் வரதுல செராமிக் டிபார்ட்மெண்ட்டா சேர்த்துருவாங்க. மொத்தமா 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது.
சென்னையில 6 டிபார்ட்மெண்ட்ஸ், கும்பகோணத்துல 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா, பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னா, பெயிண்டிங் சம்பந்தமா உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லயே பண்ணுவாங்க. அதாவது எல்லாத்தையும் மேனுவலா பண்ணுவாங்க, பெயிண்டிங் பண்றது. அப்புறம் வந்து ஒவ்வொரு மீடியமா பண்ணுவாங்க, ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங், அப்புறம் போஸ்டர் கலர்ல யூஸ் பண்றது, இந்த மாதிரி உள்ள எல்லா பெயிண்டிங்ஸ்லயும் பண்ணுவாங்க. இதனால என்ன யூசஸ் வந்து நான் கடைசியா நான் சொல்றேன். இதை அவங்க மேனுவலாவும் பண்ணுவாங்க, டிஜிட்டலாவும் அவங்க கன்வெர்ட் பண்ணி பண்ணுவாங்க. போட்டோஷாப் சம்பந்தமா, அதாவது போட்டோஷாப் சாப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க டிஜிட்டலா மாத்துவாங்க. இப்ப கல்யாண படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ட்டூன் எல்லாம் வரைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல உள்ள பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்ல போனா இது வந்து சிலை செதுக்கிற டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது இந்த விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் எல்லாம் பாத்திருப்பீங்க, பாகுபலி படத்துல பெரிய சிலை வில்ல சிலை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர்ல விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தனியா கையில பண்ண, அதாவது கிளேல பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து டிஜிட்டலா அதுல மாத்தி வந்து விஷுவலா பண்ணுவாங்க. இதுவும் அவங்க பண்ற ஒரு ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பண்ற ஒர்க்ஸ் தான். இது எல்லாமே காலேஜ்ல சொல்லி தருவாங்க. அப்புறம் செராமிக் டிபார்ட்மெண்ட்டும் அது சம்பந்தமா, ஸ்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் செராமிக் ஓரளவுக்கு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டிசைன், அதாவது இப்ப வர டிரெஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க டிரெஸ், இது வந்து பிளைனா இருக்குது, சாரி, கலர் கலரா டிசைன்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க சாரீஸ்ல, அதெல்லாம் நீங்க வந்து டிரெஸ்ஸா தான் பாத்திருப்பீங்க. அதுல வர டிசைன்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் சம்பந்தமா வர எல்லா டிசைன்ஸுமே அந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க பண்ணுவாங்க. இதுவும் பெயிண்டிங் சம்பந்தமா, அது வந்து பெயிண்டிங்ல உள்ளவங்களும் இது பண்ணுவாங்க, அது பண்றவங்களும் மாத்தி மாத்தி பண்ணிக்கோங்க. அதாவது ஒரே டிபார்ட்மெண்ட் வைஸா தான் எல்லாமே வரும். அதுக்கடுத்து நான் விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன், இது என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் பண்ற அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பண்றத வந்து நாங்க வந்து, அதாவது நான் விஷுவல் டிபார்ட்மெண்ட், நாங்க வந்து டிஜிட்டலா நாங்க பண்ணுவோம். அதாவது எல்லார் பண்றதையும் பண்ணுவோம், நாங்களும் எக்ஸ்ட்ரா டிஜிட்டலா பண்ணுவோம். எல்லா ஒர்க்ஸுமே இதுல வந்து அடங்கிரும். நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேருக்கு தான் தனியா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் போடுவாங்க. மற்றபடி நம்ம இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸா கத்துக்கலாம். மொத்தமா இதுல வந்து டிஜிட்டலா பண்ணுவாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் சொல்லுவாங்க, இத சாதாரணமா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வரதும் இதுல சேர்ந்து வரும். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல வந்து டிராயிங் பேசிக்கா வச்சு நம்ம எல்லாமே பண்ணுவோம், அதுல வந்து பிராக்டிக்கல் கொஞ்சம் அதிகமா வரும். ஓரளவுக்கு எல்லாமே ஒண்ணுதான், ஆனா இது வந்து அதோட கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா இருக்கும் டிசைன்ஸ் சம்பந்தமா வரனால. பிரிண்ட் மேக்கிங் டிபார்ட்மெண்ட், இது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்டிங் சம்பந்தமா வர எல்லாத்தையும் நாங்க பிரிண்ட் பண்றது, அதாவது டிசைன்ல இருந்து எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ற டிபார்ட்மெண்ட் இது. இந்த டிபார்ட்மெண்ட்டும் பெயிண்டிங்கோட சம்பந்தமா அதான் ரிலேட்டடா தான் வரும். பிரிண்டிங் பிரஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருதும் அவங்க வந்து இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து நாங்க டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி மேக் பண்றாங்கன்றத வந்து டீட்டெயிலா சொல்லுவாங்க இந்த பிரிண்ட் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல. இது டெக்ஸ்டைல் அப்புறம் வந்து பெயிண்டிங் எல்லாமே ஓரளவுக்கு சேமான டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஓகே, இது வரையும் நான் என்ன சொன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன சொல்லி தருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப வந்து இந்த காலேஜ்ல சேர்றதுக்கு என்னென்ன கோர்ஸ், அதாவது என்னென்னலாம் என்ட்ரன்ஸ் இருக்கும், எப்படி வந்து என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, கோச்சிங் இதுக்கு உண்டா அப்படின்றத வந்து நான் இப்ப ஃபோர்த் இதா டைட்டிலா நான் சொல்றேன். அதாவது என்ட்ரன்ஸ் பொறுத்தவரையும் மொத்தம் வந்து 4 எக்ஸாம், அதாவது 3 எக்ஸாம் இருக்கும். ஒன்னு ஃபர்ஸ்ட் என்னன்னா போர்ட்ரேட் டிராயிங், அதாவது லைவா நம்ம போர்ட்ரேட் ஆளை வச்சு வரையணும். செகண்ட் என்னன்னா வாட்டர் கலர் பண்ண சொல்லுவாங்க, அதாவது லேண்ட்ஸ்கேப்பா. போர்ட்ரேட்னா இந்த வாவில இருக்கும், ஏ ஃபோர் ஷீட் அப்படியே வச்சிங்கன்னா போர்ட்ரேட், அதை அப்படியே சைட் ஆப்ல வச்சிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்னு காட்டும். லேண்ட்ஸ்கேப்பா வச்சு நம்ம வந்து வாட்டர் கலர்ல ஒரு சீனரி பண்ண சொல்லுவாங்க, அதாவது வில்லேஜ் அந்த மாதிரி சிட்டி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தேர்ட் என்னன்னா தியரி பேப்பர், அதாவது ஒவ்வொரு சிலை எங்க இருக்குது அந்த மாதிரி சும்மா சிம்பிளா இதுல உள்ள மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா கேட்பாங்க. இதுல எலிஜிபிள் மொத்தமா 12th பாஸ் பண்ணிருந்தாதான் இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த ஃபைன் ஆர்ட்ன்ற கோர்ஸ் வந்து படிக்க முடியும். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு மார்க்னு பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்டுக்கு 200 மார்க்ஸ், அப்புறம் வாட்டர் கலருக்கு 200 மார்க்ஸ், அப்புறம் வந்து நம்ம பண்ற அந்த தியரி பேப்பருக்கு 50 மார்க், தென் கடைசியா 12th அந்த பாஸ் பண்ண அந்த மார்க்ல 50% நம்மளுக்கு எடுத்துட்டு மொத்தமா 500 போட்டு அதுல வந்து ரேங்க் வைஸ் பிரிப்பாங்க. ரேங்க் வைஸ் பிரிச்சுட்டு கேஸ்ட் வைஸா நமக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க. வேற டீடைல் வேணும்னா நீங்க காலேஜ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்குறேன் காலேஜ் நம்பர், அதுல நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் டீடைலா. அட்ரஸ் கொடுத்துருக்கேன், நீங்க நேரா போய் கூட விசாரிச்சுக்கலாம். அப்புறம் கும்பகோணத்துல வந்து ரேங்க், அதாவது மொத்தம் எத்தனை சீட்னு பாத்தீங்கன்னா 60-70 சீட்ஸ் தான் இருக்கும், சரியா எனக்கு தெரியல, நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க. 70 ரேங்க்ஸ்குள்ள, அதாவது அந்த ரேங்க்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அது கேஸ்ட் வைஸ் பேஸ்டுக்கு தான் பண்ணுவாங்க. சென்னை காலேஜ்ல 110 சீட், அதாவது 100-110 சீட் வரையும் அவைலபிளா இருக்கும், அதுவும் ரேங்க் வைஸ் தான் பிரிப்பாங்க. காம்படிஷன் அதிகமா தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம் பத்தி நான் சொல்லிட்டேன். அதாவது இதுக்கு கோச்சிங் வந்து கும்பகோணத்துல கோச்சிங் கொடுக்குறாங்க, அதாவது நான் படிக்கிற ஃபைன் ஆர்ட் காலேஜ் கும்பகோணத்துல வந்து 1 month கோச்சிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க வந்து அதுக்கு தயாரா இருப்பீங்க. என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே, அதாவது கோச்சிங்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்து கடைசி வரையும் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளா ஆக்கிரும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. நீங்க வந்து அதை வந்து எப்படி பிக்கப் பண்ணிக்கிறீங்கன்னு பொறுத்திருக்கு. அங்க என்ன சொல்லி தருவாங்கன்னா ஒரு லைவா எப்படி ஒரு ஆளை எப்படி வச்சு வரையணும், பேசிக்கா ஃபார்ம் வந்து போட சொல்லி தருவாங்க.
அவங்க பார்த்து எப்படி நம்ம வரையணும்னு பேசிக்கா இருந்தே எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. வரையறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இதுல வந்து கண்டிப்பா சேரலாம். அதே மாதிரி வாட்டர் கலரும் சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஒரு மாசத்துல நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுத வேண்டியதுதான். எழுத வேண்டியது கிடையாது, வரைய வேண்டியதுதான். முக்கியமா இதுல வந்து பிராக்டிகல் வந்து கம்மியா தான் இருக்கும், தியரி வந்து கம்மியா இருக்கும், பிராக்டிகல் அதிகமா இருக்கும். அதனால தான் என்ட்ரன்ஸே இப்படி வச்சிருக்காங்க. இன்னும் ஒன் மந்த்ல, அதாவது இன்னும் ஒரு மாசத்துல தாண்டி இது எக்ஸாம் வச்சிருவாங்க. இன்னும் ஒரு மூணு வீக்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து ஒன் வீக் கழிச்சு நீங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, அதுல போன் பண்ணி கேட்டுட்டு நீங்க போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. ஒன் மந்த்துக்கு ஃபுல்லுமே ட்ரைனிங் இருக்கும், அதாவது கோச்சிங் வைப்பாங்க. கோச்சிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் வந்து டிடி எடுக்க சொல்லுவாங்க. மத்தபடி எந்த அமௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க. தங்குறது வந்து அங்க வந்து இருக்காது, நீங்க தான் பாத்துக்கணும் கோச்சிங்க்கு வரனால. மத்தபடி ஒன் மந்த் ஃபுல்லும் போனீங்கன்னா கோச்சிங்க்கு வந்து ஃபுல்லும் சொல்லி தந்து தயாராக்கிடுவாங்க. நீங்க வந்து எக்ஸாம் எழுத வேண்டியதுதான். இன்னும் ஒன் மந்த்ல கரெக்டா கோச்சிங் எல்லாம் முடிய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது இப்ப வந்து டைட்டில் 5 என்னன்னா காலேஜ்ல சலுகைகள், அதாவது காலேஜ்ல இருந்து என்னென்ன பண்ணுவாங்க மெட்டீரியல்ஸ் அது சம்பந்தமா நான் சொல்றேன். இது வந்து காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது மேக்சிமம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். நான் வந்து காலேஜ்ல வந்து இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு, அதாவது படிக்க போறேன், தேர்ட் இயர் முடிச்சுட்டேன். இப்ப ஃபைனல் மொத்தம் 4 இயர்ஸ்னால அடுத்த வருஷம் நான் வந்து இப்ப ஃபைனல் இயர் வந்து நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுவேன். அதாவது என்னென்ன கோர்ஸ், அதாவது காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட்ல நல்ல எஜுகேஷன் நல்லா சொல்லி தருவாங்க, அதுல எதுவும் பிரச்சனை இருக்காது. டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க வந்து இந்த காலேஜ்ல சேருங்க, வேற மத்தபடி டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைனா சேர்க்காதீங்க, லைஃப் இருக்காது. டிராயிங்ல உங்களுக்கு நல்லா வரும்னா நீங்க இந்த காலேஜ்ல நம்பி சேரலாம். மத்தபடி கும்பகோணத்துல உள்ள காலேஜ்ல வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் மட்டும் தான் இருக்குது, கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் கிடையாது. மத்த டீட்டெயில் வேணா நீங்க வந்து கேட்டுக்கோங்க. அப்புறம் சென்னையில இருக்க காலேஜ் எப்படின்னு தெரியல எனக்கு, நான் கும்பகோணத்துல படிக்கிறதுனால பாய்ஸ் ஹாஸ்டல் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃப்ரீ மெட்டீரியல் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. ஃப்ரீ மெட்டீரியல்னா பென்சில் பேனா அப்புறம் கலர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, கலர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஃப்ரீ மெட்டீரியலா வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து எஜுகேஷன் டூர் கூட்டு போவாங்க. அதுக்கு வந்து எஜுகேஷன் டூர் வந்து நம்ம வந்து ட்ரெயினுக்கு மட்டும், ட்ரெயினுக்கு வந்து பாதி அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து போடுவாங்க. பாக்கி இருக்கிறதுக்கு நம்ம அமௌண்ட் பார்த்து 20 டேஸ் டூர் கூட்டு போவாங்க. அது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் 3 இயர் மட்டும் கூட்டு போவாங்க. இந்தியா ஃபுல்லும் கூட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, மிடில் இந்தியா அந்த மாதிரி பிரிச்சு கூட்டு போவாங்க வருஷம் வருஷம். மற்றபடி ஸ்காலர்ஷிப் எப்பயும் எல்லா காலேஜ்லயும் கொடுக்குற மாதிரி இந்த காலேஜ்லயும் உண்டு. ஒரு வேலையா எல்லாமே முடிச்சாச்சு. இதெல்லாம் படிச்சா என்ன வேலைக்கு போலாம், எந்த மாதிரி ஜாபுக்கு போலாம், அப்புறம் எவ்வளவு சேலரிக்கெல்லாம் போலாம் அப்படின்றத வந்து நான் இப்ப சொல்றேன். அதாவது 6 சப்டைட்டில். ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுலயும் மற்ற சப்ஜெக்ட்ல இருக்கிற மாதிரி மாஸ்டர் டிகிரி அப்புறம் வந்து பிஹெச்டி அது மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே முடிச்சுட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ல வர மாதிரி டீச்சிங் லைன் நீங்க போலாம். கவர்மெண்ட் டீச்சிங் கூட நீங்க வாய்ப்பு இருந்தா போலாம், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணிருந்தீங்கன்னா. அது அடுத்தடுத்த வரதை பொறுத்து இருக்குது. டீச்சிங் லைன்ல நீங்க போலாம், ப்ரொஃபஸரா போலாம். இந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஐடியா இல்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டிகிரி முடிச்ச உடனே, அதாவது பிஎஃப்ஏ அந்த டிகிரி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ்ல வேகன்சி இருக்கும். அது என்னென்ன மாதிரிலாம் ஜாப்ஸ் வரும்ன்றத நான் லைனா சொல்லிடுறேன், வரிசையா நான் சொல்லிடுறேன். ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் போகும்ட்டு, அது அப்படியே நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் டிசைன், அப்புறம் விஷுவல் ஆர்ட், அப்புறம் பிலிம் போட்டோகிராஃபர் ஆகலாம், மீடியால சேரலாம், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சுக்கலாம், ஃபேஷன் டிசைனிங், அதாவது ட்ரெஸ் நான் சொன்னேன்னா அந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங். இது இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு வேல்யூ தனியா இருக்குது. ஜுவல் டிசைன், இது போற ட்ரெஸ் ஜுவல்ஸ்க்கு, ஒவ்வொரு ஜுவல்லர்ஸ்க்குமே தனித்தனி டிசைன்ஸ் போடுவாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்ல இந்த கேரிகேச்சர் டிராயிங் பண்றது, கார்ட்டூன் டிராயிங் பண்றது, சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா மோடி அவரை கூட ஓட்டிருப்பாங்க அந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் பண்றது, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரிலேட்டடா வர ஒர்க்ஸ், நியூஸ் பேப்பருக்கு டிசைன் பண்றது, அப்புறம் கிராபிக் டிசைனர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கும் ஒவ்வொரு தனியா கிராபிக் டிசைனர் இருப்பாங்க. அந்த மாதிரி கிராபிக் டிசைனர் ஆகலாம், கார்ட்டூன் டிசைன் பண்ணலாம், அப்புறம் இன்டீரியர் டிசைன் பண்ணுவாங்க, அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஆகலாம், கேம் டிசைனிங் பண்ணலாம். அதாவது கேம் டிசைனிங்னா நீங்க வந்து நினைக்கலாம் அதுல வந்து கோடிங் எல்லாம் இருக்குமே அதெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடிங் எல்லாம் வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க, நம்ம வந்து அந்த கேரக்டர் மட்டும் டிசைன் பண்ணி கொடுக்கறது. இப்ப சூப்பர் மேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சூப்பர் மேரின்ற கேரக்டர் மட்டும் நம்ம டிசைன் பண்றது, பேக்ரவுண்ட் டிசைன் பண்றது, அது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கும். இந்த மாதிரி ரிலேட்டடான ஜாப்ஸ், அப்புறம் கேம்ல அந்த 2D அனிமேஷன், அப்புறம் 3D அனிமேஷன் அந்த இது எல்லாமே பண்ணலாம். அப்புறம் வந்து கேரக்டர் டிசைன் அதை சொல்லிட்டேன். நான் செராமிக் டிசைன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த பாகுபலி அதுல வர அந்த VFX எடிட்டிங் எல்லாம், அது VFX எடிட்டிங் பண்ணலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் அனிமேஷன் உண்டு, அப்புறம் பிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், அப்புறம்
நிறைய அப்புறம் போறேன் சாரி, பெயிண்டிங் ப்ரொடக்ஷன், அப்புறம் பெயிண்டிங் பண்ணி நிறைய இதுக்கு விற்கலாம், அதாவது கேலரி வச்சு. நம்ம ஊர்ல அதிகமா வாங்க மாட்டாங்க, இன்டர்நெட் மூலமா நிறைய பேர் கான்டாக்ட் பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அப்புறம் ப்ராடக்ட் டிசைன், இப்ப ஒவ்வொரு இந்த சீட்டோஸ் அப்புறம் லேஸ் குர்குரே எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கவரை நம்ம பாத்துருப்போம், ஆனா அதை டிசைன் பண்ண இது இப்படிலாம் ஒரு டிசைன் இருக்குமா நம்ம பாத்துருக்க மாட்டோம். அதெல்லாம் டிசைன் பண்றதுக்கு மொத்தமா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து வேகன்சியா இருக்குது, இருக்கும், அதாவது இப்ப இப்ப வரையும் இருக்குது. இதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த வரவங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த இருக்குது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் எப்படி கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நம்ம அதுல எப்படி நம்ம வந்து பிளேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்றோம்ன்றத பொறுத்தா இருக்குது. டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் இந்த காலேஜ்ல சேருங்க, மத்தபடி இன்ட்ரெஸ்ட் இல்லனா இதுல வந்து சேர்க்க வேணாம், லைஃப் போயிடும். மத்தபடி டிராயிங்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த ஜாப் வந்து, அதாவது இந்த படிப்பு வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஓகே ஜாப்ஸ் ஓகே சொல்லிட்டேன். இப்ப வந்து சேலரி, சேலரி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஃப்ரெஷரா சேரும் போது ஒரு 15,000 சம்திங் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அதிகபட்சம் 80,000 வரையும் நமக்கு கொடுப்பாங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நல்லா உங்களால அனிமேட் பண்ண முடியுது, நல்லா டிராயிங் வந்து நல்லா கிரிட்டிக்கலா பண்ண முடியுது, நல்லா கிரியேட்டிவா பண்ண முடியுது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு கம்பெனியில ஜாயின் பண்ற அந்த இடத்துல நினைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து கூட சேலரி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் 15,000 அந்த இதுல ஆரம்பிச்சு கடைசியா உங்களுக்கு வந்து 1,00,000 சம்திங் வரை தாண்டும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேமெண்ட் ஆகும், அதாவது சேலரி இந்த மாதிரி முன்னப்பணம் ஆகும். மற்றபடி அப்ராட் போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்ராடுக்கு ஏதாச்சும் கம்பெனி மூலமா நீங்க போனீங்கன்னா பெட்டர், அங்க போனீங்கனாலும் 1,00,000 மேலேயே சேலரி வாங்கலாம். கிராஃபிக் டிசைனருக்குலாம் சாதாரணமாவே ஒரு 50,000 கிட்ட சேலரி கொடுக்குறாங்க. அதனால அடுத்தடுத்த ஜாப் வேகன்சி நிறைய இருக்குது, நம்மளுக்கு எந்த திறமை எது பொறுத்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாப்க்கு போகலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு உண்டு, அதனால பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதாங்க, மொத்தமா நான் பிஎஃப்ஏனா என்ன, அப்புறம் பிஎஃப்ஏ எங்க படிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்றதுல படிக்கலாம், அப்புறம் வந்து பிஎஃப்ஏல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் என்ட்ரன்ஸ் கோச்சிங் சம்பந்தமா, அப்புறம் காலேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும், அப்புறம் வந்து ஜாப்ஸ் வேகன்சி ஜாப் சம்பந்தமா எவ்வளவு சேலரி வரும், மொத்தமா நான் 6 டிபார்ட்மெண்ட் அதாவது 6 டைட்டில பிரிச்சு நான் மொத்தமா சொல்லிட்டேன். இதுல வந்து நான் மொத்தமா காலேஜ் பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி உங்களுக்கு புரியல, இன்னும் எக்ஸ்பிளைன் நிறைய டீடைல்ஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலேஜ் நம்பர் வந்து நான் 2 காலேஜ் நம்பரும் யூனிவர்சிட்டி நம்பரும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பின்னாடி போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும், நான் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன். அதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கறீங்க கேட்டுக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கூட நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நான் வந்து இப்ப அந்த காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்க போறேன், அதாவது 3rd இயர் முடிச்சுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நான் சொன்ன மாதிரி கீழே டவுட் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா 12th முடிச்ச எல்லாருக்குமே நீங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்ப முடிச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம இருப்பாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குதா, இப்பெல்லாம் ஒரு படிப்பு இருக்குதா, டிராயிங்ல இவ்வளவு ஒரு லைஃப் எல்லாம் இருக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்காட்டி மத்தவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சும்மா இருப்பாங்க. 12th பாஸ் ஆயிருந்தா இந்த இதுக்கு எலிஜிபிள்ங்க. வயசு வந்து 25 அந்த ஏஜுக்குள்ள வரையும் நம்ம வந்து இதுல வந்து அப்ளை பண்ணி உள்ள வரலாம். மொத்தம் 4 இயர்ஸ்ன்றனால அடுத்தடுத்து படிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு காலேஜ், இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குதுன்ட்டு எல்லாருக்கும் தெரியட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.